ஜால் மாஸ்டர் யூடியூப் சேனல் ஊடாக மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மாணவர்களே, நாங்கள் இன்றும் ஒரு நுண்ணறிவு சார்ந்த வினாக்களுக்குள் நுழைய இருக்கிறோம். அந்த அடிப்படையில் திசைகள் தொடர்பான அடிப்படை விளக்கம் நீங்கள் ஏற்கனவே பாடசாலைகள் படித்திருப்பீர்கள். தரம் 3, 4, 5 மாணவர்கள். 4 பிரதான திசைகள் இருக்குது: வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அந்த அடிப்படையில் இந்த 4 திசைகளுடன் இணைந்தவாறு உபதிசைகளும் அமைந்திருக்கும். வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு உட்பட 8 பிரதான திசைகள் அமைந்திருக்கும். அதாவது பிரதான திசைகள் 4, உபதிசைகள் 4, 8 திசைகளாக இந்த திக்குகள் அல்லது திசைகள் அமைய பெற்றிருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த திசைகள் என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இந்த வலஞ்சுழி, இடஞ்சுழி தொடர்பாக திரும்புதல் தொடர்பான வினாக்களும், நிழல்கள் தொடர்பான வினாக்களும் அடிக்கடி உங்களுக்கு வினாப்படுகின்ற வினா. நிழல்கள் தொடர்பான வினாக்களை இன்னும் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் அதாவது வலஞ்சுழி, இடஞ்சுழி. அது பார்க்குவதற்கு முதல் இந்த திசைகள் தொடர்பான ஆங்கில சொற்கள் உங்களுக்கு தெரியணும். வடக்க நார்த்தன்னும், கிழக்க ஈஸ்டன்னும், தெற்கு சவுத்துன்னும், மேற்கே வெஸ்டர்ன்னு சொல்லியும், வலது பக்கம் ரைட், இடது பக்கம் லெஃப்ட், அப் டவுன், ஃப்ரண்ட், பிகைண்ட்னு சொல்லி திசைகள் தொடர்பான வினாக்கள் சொற்பிரிவங்கள் தெரியணும். அந்த அடிப்படையில் இந்த வலஞ்சுழி, இடஞ்சுழி தொடர்பான வினாக்களில் ஒரு மாதிரி வினா உங்களுக்கு நான் இதில் தந்திருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வினாவில் ஓவியா என்ற மாணவி சென்ற பாதை சரப்பட்டிருக்குது. அவர் பாடசாலை செல்ல எத்தனை தடவை வலஞ்சுழியாக திரும்பியுள்ளார்? ஓவியா என்பவர் எத்தனை தடவை இடஞ்சுழியாக திரும்பியுள்ளார்? ஓவியா என்பவர் எத்தனை தடவை கிழக்கு திசையாக திரும்பியுள்ளார் என்று சொல்லி வினாக்கள் அமையப்பட்டிருக்குது. அந்த அமையில் இந்த வினாக்கள் தொடர்பாக எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதனை இந்த வீடியோ விளக்கத்தினூடாக பார்ப்போம். அந்த அடிப்படையில் பாருங்கள், ஒரு மாணவன் ஒருவர் இருக்கின்றான். இந்த மாணவன் சென்ற பாதையினுடைய வரைபடம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த பாதையின் வரைபடம் அம்புக்குறியால் காட்டப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் அப்படி இந்த வீட்டிற்கு செல்லுகின்றான் என்பதைத்தான் இது விட அந்த அடிப்படையில் வலஞ்சுழியாக, இடஞ்சுழியாக, கிழக்கு வடக்கு திசை நோக்கி, கிழக்கு திசை நோக்கி, தெற்கு திசை நோக்கி எவ்வாறு நகர்ந்திருக்கிறான் என்பதை இந்த வரைபடம் உங்களுக்கு காட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த மாணவனுடைய செல்லும் வரைபடத்திலே வலஞ்சுழியாக எத்தனை தடவை திரும்பியிருக்கான் என்பதை பார்ப்பதற்கு இந்த பாதையிலே, சென்ற பாதையிலே மேல் பக்கத்தால் திரும்புகின்ற அந்த பென்ஸ், அதாவது அந்த முடக்குகள் திரும்பும் அந்த இடமெல்லாம் வலஞ்சுழியாக, அதாவது 1, 2, 3, 4, 5 மேற்பக்கத்தால் திரும்புகின்ற பாயிண்ட்ஸ் இருக்குது, அதாவது பெண்ட் இருக்குது, அதாவது திரும்புகின்ற இடங்கள் இருக்குது. இந்த 5 இடங்களும் நிச்சயமாக இந்த மாணவன் வலஞ்சுழியாக அல்லது வலது பக்கமாக திரும்பியிருப்பான். இது ஒரு ஷார்ட்கட் மெதட். அதாவது இதை நீங்கள் மெமோரைஸ் பண்ண தேவை, ஞாபகப்படுத்திக்கிறீங்களா? அதாவது மேல் பக்கத்தால் திரும்புறதை மட்டும் நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வானா அதாவது வலஞ்சுழியாக திரும்புறதை நோட் பண்ணிடலாம். எனவே அந்த அடிப்படையில் இது வந்து 5 தடவைகள் வலஞ்சுழியாக இந்த மாணவன் திரும்பி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் மேலும் அவன் சென்ற பாதையை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இடஞ்சுழியாக எத்தனை தடவை திரும்பியிருப்பான், அது இடது பக்கமாக எத்தனை திருப்பு முனைகளை கொண்டிருப்பான் அந்த செல்லும் வழியில். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழ்ப்பக்கத்தால் திரும்புவை எல்லாம் இடஞ்சுழி, அதாவது இந்த வரைவில் கீழ்ப்பக்கத்தால் திரும்புவை எல்லாம் இடஞ்சுழி. மார்க் பண்ணு பாருங்க, 1, 2, 3, 4, 5. அப்போ செல்லும் பாதையில் கீழ்ப்பக்கத்தால் திரும்புவை எல்லாம் இடஞ்சுழியாக இருக்கும். எனவே இங்கு அவனும் வலஞ்சுழியாக 5 தடவைகளும், இடஞ்சுழியாகவும் 5 தடவைகளும் அவன் திரும்பி உள்ளதை நாங்கள் இந்த வரைபடத்தினூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மாணவர்களை இவ்வாறான வினாக்கள் தரும் பொழுது இந்த விடயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேல் பக்கத்தால் திரும்புபவை அனைத்தும் வலஞ்சுழியாகவும், கீழ்ப்பக்கத்தால் திரும்புபவை அனைத்தும் இடஞ்சுழியாகவும் காணப்படும். எனக்கு இந்த மாணவன் எத்தனை தடவை இடது பக்கமாக அல்லது இடஞ்சுழியாக திரும்பியுள்ளான் என்றொரு வினா கேட்கின்ற பொழுது விடை 5 தடவைகள். வடக்கு திசை நோக்கி, எங்களுக்கு திசைகள் தெரியும் பாருங்க, நான் அம்புக்குறி போட்டு வரைந்து காட்டுகின்றேன். மேல் நோக்கி அம்புக்குறி இருந்தால் அது வட திசையை குறித்து நிற்க போகுது. கீழ் நோக்கி அம்பு இருந்தால் தென் திசை, வலது பக்கம் கிழக்கு திசை, இடது பக்கம் மேற்கு திசை என்று அமையப்பெற்றிருக்கும். எனவே அம்புக்குறி மேல் நோக்கி காணப்படுபவை எல்லாம் வட திசை நோக்கி காட்டும். எனவே அம்புக்குறி 1, 2, அப்போ 2 அம்புக்குறிகள் மேல் நோக்கி இங்கு இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதனால்
இந்த மாணவன் வடக்கு திசை நோக்கி இரண்டு தடவைகள் தன்னுடைய நடைபாதையை அமைத்து கொண்டிருப்பான். அதே சமயத்தில் கிழக்கு திசை நோக்கி எத்தனை தடவை அவன் நடந்திருக்கிறான் என்பதனை நோக்குகின்ற பொழுது, அதாவது வலது பக்கமாக அம்புக்குறி காட்டப்படுகிறது, 3, 4, 5, 6. எனவே அம்புக்குறிகள் வலது பக்கம் காட்டிய பகுதி கிழக்கு திசை. எனவே இங்கு 6 தடவைகள் கிழக்கு நோக்கி இந்த மாணவன் தன்னுடைய நடைபாதையை அமைத்து கொண்டிருப்பான். அடுத்து தெற்கு திசை நோக்கி இந்த மாணவன் எத்தனை தடவை நடந்திருப்பான் என்பதை நோக்கின்ற பொழுது அம்புக்குறி கீழ் நோக்கி காணப்படுபவை எல்லாம் அவன் தெற்கு திசை நோக்கி நடந்தவையாக இருக்கும். எனவே இங்கு 3 தடவை தெற்கு நோக்கி கீழ் நோக்கி நடந்திருக்கிறான். எனவே இம்மாணவன் எத்தனை தடவை தெற்கு திசை நோக்கி நடந்திருப்பான் என்றால், விடை 3 தடவைகள் தெற்கு திசை நோக்கி நடந்துள்ளான். எனவே இந்த வரைபடம் அவன் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நடக்கல. இந்த வரைபடத்தில் இந்த சிஸ்டர் இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். மாறாக கிழக்கிலிருந்து மேற்கோ நோக்கி இந்த மாணவன் வரைபடம் அமைகின்ற பொழுது, பாதை அமைகின்ற பொழுது, நீங்கள் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள், மேற்கிலிருந்து கிழக்காக செல்லேக்கில் மேலே வலஞ்சுழி கீழே இடஞ்சுழி, கிழக்கிலிருந்து மேல் நோக்கி செல்லேக்கில் மேலே இடஞ்சுழி கீழே வலஞ்சுழி என்பது. எனவே இது போன்ற வீடியோக்களை ஜால் மாஸ்டர் யூடியூப் சேனலினூடாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். புலமை பரிசில் மாணவர்களுக்கு தேவையான நுண்ணறிவு சார்ந்த வினாக்களை பார்ப்பதற்கு ஜால் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.